தண்ணீர் திறக்க கோரி நடைபெறும் இந்த இரண்டாவது ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் கைகோப்பி வணக்கத்தையும் நன்றியையும் விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் இன்று கடையடைப்பு செய்த வணிகர்கள் வர்த்தகர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் விவசாயிகள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெரியார் சாகுபடிக்கு தண்ணீர் கேட்டு நடைபெறும் மேலூரில் மட்டும்தான் இந்த எழுச்சியை காண முடியும். இதற்கு காரணம் என்னன்னா, நம்ம விவசாயிகள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டாங்க. அன்னையிலிருந்து முல்லை பெரியார் அப்படின்னா மேலூர்ல அந்த அந்த பேரை கேட்டாலே ஒரு 1000 பேர் 2000 பேர் கூடுவாங்க. நம்ம இப்ப பாமர மக்கள் கூட டேம் 136 ஆயிடுச்சு, ஏன் இந்த தண்ணி திறக்கிறா அப்படின்னு ஒரே கேள்விதான் எங்கிட்ட எல்லாத்தையும் கேட்கிறாங்க. அதை போய் கலெக்டர்ட்டையும் சொன்னோம், சிஇடியும் சொன்னோம், தண்ணி பொசிஷன் எங்களுக்கு உயர்வா வரணும், உயர்வா வந்தாதான் கணக்கு பார்த்து திறப்போம்னாங்க. அப்புறம் அதுக்கு வந்து அதுக்கடுத்து வந்து நாங்கள் அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். இந்த போராட்டத்துக்கு பெருந்தெல்லாம் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது பெரியார் ஒருமுக விவசாயி சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்கள் கரங்கோப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்திற்கு ஆதரவளித்து வருகை தந்திருக்கும் வர்த்தகர்கள் மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு பெரியபிளான் என்ற செல்லம், திரு முன்னாள் எம்எல்ஏ திரு தமிழரசன், சிவகங்கை எம்எல்ஏ திரு செந்தில்நாதன் மற்றும் அமமுக மாவட்ட செயலாளர் எனது சகோதரர் திரு சரவணன் மற்றும் பிஜேபி கட்சி நிர்வாகிகள், எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் சங்கம் ஆறாவது பேசுறாங்க, முன்னாடி வந்துருங்க, வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு சுரேந்திரன் அவர்கள் வந்து நீங்கள் பேசுங்க. உங்கள் ஆதரவுக்கெல்லாம் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு வரையில் இருந்திருக்கும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், எங்களது சங்கம் கட்சி சார்பற்றது, அதனால் நமது கோரிக்கையை வலியுறுத்தியும் எங்களது போராட்டத்தை ஆதரவுபடுத்தியும் பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பைபாஸ் அடுத்து ஹலோ, வந்திருக்கும் விவசாயிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இப்ப நம்ம அண்ணன் வந்து சொன்னாங்க, எல்லாரும் வந்திருக்கிறோம், இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், அரசியல் கட்சிக்காரங்களா வந்து செஞ்சிருக்காங்க. இதுக்கான போராட்டம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது இல்லை, 1.5 மாசத்துக்கு முன்னாடி இருந்து இது சம்பந்தமான மீட்டிங்களுக்கு இது சம்பந்தமான விஷயங்களுக்கு போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, முதல்ல நமக்கு இருக்கிற உரிமையை மட்டும் முதல்ல சொல்கிறேன். இப்போ பெரியார் தண்ணி வந்து இப்போ கடைசியாக போட்டிருக்கிற அமெண்ட்மெண்ட்டில் வந்து 122/24/2010 அப்படின்றதே கடைசியாக போட்டிருக்கிற ரெகுலேஷன், அதாவது பெரியார் தண்ணியை திறக்கிறது பற்றி, வைகை டேம்லேருந்து பெரியார் தண்ணியை திறக்கிறத பற்றி கடைசியாக கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கக்கூட அரசாணை அதுதான். அது அதில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 4000 மில்லியன் கனஅடி, அதாவது 4 TMC இருந்தால் June 1st 20th திறக்கணும், 6000 மில்லியன் கியூபிக் ஃபீட், 6000 6 TMC இருந்துச்சுன்னா 20th 2nd 2nd நமக்கு திருமங்கலத்துக்கு சேர்த்து திறக்கணும், நமக்கும் 20th சேர்த்து 1800 கனஅடி திறக்கணும், திருமங்கலத்துக்கு 230 கனஅடி திறக்கணும். இதுதான் இப்போ இருக்கிற சட்டம். இப்போ அவங்களுக்கு ஜூனில் தண்ணி இல்லை, அது முடிஞ்சிருச்சு, September 15 நமக்கு திறக்கணும், September 15 தண்ணி இல்லை, அக்டோபரில் வந்து தண்ணி ஏறிடுச்சு. ஸோ நாம் எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்கும் சேர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு மீட்டிங் எல்லாத்தையும் சேர்த்துமே ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க மதுரையில் இஇ ஆஃபீஸில்,
போய் பேசணும். நாங்க 20க்கு குடுக்குறதே இருக்கு, அதுல 900 கனடி மட்டும் தான் பத்தாம இருக்கு, அவங்களுக்கு மட்டும் விளையறது மாதிரி இருக்கு அப்படி சொல்லி அங்க இருக்க ஈசி எல்லாமே சொன்னாங்க. அப்படி குடுக்குறது சரியில்லை, ஜீவனை படிங்க. ஜீவனை 122B வந்து சொல்லையில வந்து எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் மூணு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குன்னு சொல்றது சரியில்லைன்னு சொல்லி 10 நாள் கழிச்சு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதை அப்படியே முடிச்சுட்டாங்க. திருப்பியும் வந்து மறுபடியும் போய் பேசையில நம்ம ரெண்டு பேரும் கூட்டம் போட்டிருந்தோம். திருப்பியும் போய் பேசையில என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 20க்கு மட்டும் துறக்கிறதுக்கு அந்த இருக்கு, 45,000 ஏக்கர் இருக்கு, உங்களுக்கு 85,000 ஏக்கர், அவங்களுக்கு ஒரு 19,000 ஏக்கர் இருக்கு, அதனால பூராமே விளைய வைக்க முடியாது, அவங்களுக்கு மட்டும்தான் விளைய வைக்க முடியும் அப்படிங்கறத ஆபீஸ்களோட ஸ்டாண்ட். இது நீ பேசல பேசி நான் பேசுறது பேசிடுறேன், சொல்றேன் சொல்றேன். அப்ப அவங்க வந்து 46 ஏக்கருக்கு மட்டும்தான் விளைஞ்சிரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது அப்படி இல்லை, June 1st அவங்களுக்கு இருந்தா தண்ணி திறக்கணும்ன்றது அவங்களுக்கு உள்ளது. September 15 அப்புறம் வர்ற தண்ணி வந்து நமக்குள்ள தண்ணியை தவிர அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் நமக்கு இருக்கு, திருமணத்துக்கு அரசு இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன சொல்றோம்னா, இருக்கிற தண்ணியை பகிர்ந்து அழி. எவ்வளவு டேம்ல தண்ணி இருக்கோ 122 அடி இருக்கிறது அந்த பேச்சுல நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப நாங்க போய் திருப்பி மீட்டிங் போட்டு ஒரு 15 பேரை வச்சு அங்க போய் பேசணும். அங்க போய் ஒரு கமிட்டி போட்டு நம்ம மேலூர்ல நடந்த மூவேந்தர் பண்பாடு கலந்து அந்த மீட்ல வந்து ஒரு 15 பேர் வச்சு போய் பேசணும். அப்ப அன்னைக்கு சொல்லையில இருந்தவங்க அவர் என்ன சொல்லிட்டாரு, தண்ணியா இல்ல, 122, 123 தான் இருக்கு, இதுல எல்லாருக்கும் விளைய வைக்க முடியாது, அவங்களுக்கு மட்டும் வேணா விளைய வைக்கிறோம், உங்களுக்கு 10 நாள் தண்ணி வேணா கொடுப்போம் அப்படின்னு அந்த இ வந்து சஜஸ்ட் பண்றாரு. அப்ப நான் என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி கொடுக்கறது சரியில்லைங்க, இது அடுத்த வருஷத்துக்கு எங்களுக்கு சொல்ற சிரமமா வந்துடும், இந்த மாதிரி அவங்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்றதே சரியில்லை, விளைய வச்சா 10 நாள் தண்ணியோ 1 நாள் தண்ணியோ 3 பேருக்கு ஒன்னா திறந்து விடுங்க.